ஜி இருபது நாடுகளுக்கு இந்தியா தலைமை ஏற்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெற்ற இரண்டு நாள் உச்சிமாநாட்டில் இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோட்டோ ஜி இருபது நாடுகளுக்கான தலைமை பொறுப்பை பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்தார் இதனை பெற்றுக்கொண்ட பின்னர் பேசிய பிரதமர் அடுத்த ஆண்டு செப்டம்பர் ஒன்பது பத்து தேதிகளில் இந்தியாவில் நடைபெறவுள்ள ஜி இருபது மாநாட்டை நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார் புவி அறிவியல் பதற்றங்கள் பொருளாதார மந்தநிலை உணவு எரிபொருட்கள் விலை உயர்வு பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள தாக்கம் என பல பிரச்சனைகளை உலகம் எதிர்நோக்கிக் போது இந்தியா ஜி இருபது நாடுகளின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதே சமயம் இந்தியாவின் தலைமைத்துவம் இந்த சவால்களை உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்புடன் எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் ஜி இருபது நாடுகளுக்கான இந்தியாவின் முப்பத்து நான்காவது தலைமை என்பது ஒருங்கிணைந்த செயல் ஊக்கத்தின் வெளிப்பாடு என்று தெரிவித்தார் அடுத்த ஓராண்டுக்கு ஜி இருபது நாடுகள் முனைப்புடன் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயாராக உள்ளதாகவும் பெண்களை தலைமைப்படுத்திய முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது வலியுறுத்தினார் शहरों और राज्यों में जी ट्वेंटी की बैठकें आयोजित करेंगे हमारे अतिथियों को भारत की अद्भुतता विविधता समावेशी परंपराओं और सांस्कृतिक समृद्धि का पूरा अनुभव मिलेगा हमारी कामना है कि आप सभी मदर ऑफ डेमोक्रेसी भारत में इस अद्वितीय उत्सव में सहभागी होंगे இதனையடுத்து பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கை முதன்முறையாக சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார் அப்போது பிரதமர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் வணிகம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொண்டனர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெஹ்ரானை சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தினார் இரு நாடுகளிடையே பாதுகாப்பு உள்நாட்டு அணு உற்பத்தி வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்களில் ஆய்வினை மேற்கொண்டனர் புதிய துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசித்தனர் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பேனிசுடன் கல்வி வர்த்தகம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உயர்மட்ட அளவிலான ஆலோசனை நடத்தினர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலானியை சந்தித்த பிரதமர் மோடி இத்தாலியின் முதல் பெண் பிரதமராக அவர் தேர்வு செய்யப்பட்டதற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதேபோல் ஸ்பெயின் சிங்கப்பூர் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசினார் இந்தியாவின் ஜி இருபது தலைமை பொறுப்பு ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற கருப்பொருளை மையமாகக் கொண்டு அமைந்திருக்கிறது எனவும் இது அனைவருக்கும் சமமான வளர்ச்சி பகிர்ந்தளிக்கப்பட்ட எதிர்காலம் என்ற கருத்தை சுட்டிக்காட்டுவதாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இன்று காலை மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்கள் டேமன் ஹியூட்டன் ராயா மேங்கரோவ் காட்டில் மரக்கன்றுகளை நட்டனர்